அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நினைத்ததை அடைய புரட்டாசி மாதம் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடும் மற்றும் மந்திரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களும். வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வீக வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவே தமிழ் மாதங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த மாதமாகும். பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் உரிய இந்த மாதத்தில் நாம் எந்தெந்த எளிய பரிகாரங்களை செய்தால் அவருடைய அருளை பெறலாம் என்று பார்க்கலாம். வாருங்கள். புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு வழிபாடு செய்ய நாம் தொடங்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. இந்த மாதம் முழுவதும் அனுதினமும் விஷ்ணுவை நினைத்து ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் இந்த மந்திரத்தை நாம் ஜெபித்தால் மோட்சம் கிடைப்பது உறுதி. புரட்டாசி மாதம் நாம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு தொடர்ந்து சைவ உணவையே உண்டு கொண்டு இறை சிந்தனையில், அதாவது அனுதினமும் அந்த நாராயணனின் சிந்தனையிலேயே இருந்து வந்து நாம் அவரை வணங்கினால் நமக்கு கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் நாம் வெற்றியடைய அவருடைய கதைகளை காதால் கேட்பதும் வாயால் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதும் நல்ல பலனை கொடுக்கும். கணவனுடைய ஆயுள் அதிகரிக்க மனைவியும், மனைவியுடைய ஆயுள் அதிகரிக்க கணவனும் புரட்டாசி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நதிகளை நீராடினால் ஏராளமான நன்மைகள் உண்டாகும். அப்படி உங்களால் அந்த நதிகளில் போய் நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே குளிக்கும் தண்ணீரில் வந்து கங்கை நீரை சிறிதளவு சேர்த்து குளிக்கலாம். அப்படி உங்ககிட்ட கங்கை நீரும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேப்பிலை, பச்சை கற்பூரம் போன்றவற்றை சேர்த்து கங்கையாக நினைத்தும் குளிக்கலாம். குளித்து முடிந்ததும் விஷ்ணு காயத்ரி மந்திரம் உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நன்றாக தம்பதிகள் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். அதிகாலையில் நீராடிவிட்டு நாம் சொல்ல வேண்டிய விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்னவென்றால், ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு வந்து சாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு 11 தடவையாவது சொல்கிறது மிகவும் நல்லதுங்க. அதுவும் புரட்டாசி மாதம் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மிக மிக நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருக்கும் வறுமை நீங்க, பொருளாதார பிரச்சனைகள் தீர, செல்வ செழிப்பு உண்டாக புரட்டாசி மாதத்தை துளசி வழிபாடு கட்டாயம் செய்ய வேணுங்க. துளசி மாடம் வைத்திருப்பவர்கள் வந்து புரட்டாசி மாத சாயங்கால வேளைகளில், அதாவது மாலை வேளைகளில் நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அந்த புரட்டாசி மாதத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து 11 முறை அல்லது 27 முறை வந்து உச்சரித்து கொண்டே நீங்கள் வந்து அதை சுற்றி வர வேண்டும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் வாசுதேவாய நமக. இப்படி நாம் துளசி வழிபாடு புரட்டாசி மாதம் கட்டாயமாக செய்வதால் நமது வீட்டில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி செல்வமானது பெருகும். நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களும் நம்மை பிடித்திருக்கும் தோஷங்களும் நீங்கி நன்மை பெற சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு வர பக்தர்களுக்கு இனிப்பு பலகாரத்தை பிரசாதமாக வழங்கினால் மிகவும் நல்லது. நீங்கள் கொடுக்கிற இனிப்பு பலகாரம் வந்து வெள்ளை நிறத்தில் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் புரட்டாசியில் பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்குவது, பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்து கொடுப்பது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எத்தகைய பாவமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும். இப்படி நாம் கொடுக்கும் எல்லா பிரசாதங்களிலும் துளசியும் சேர்த்து கொடுப்பது மிகவும் அவசியம். புரட்டாசியில் நீங்கள் துளசிக்கு கொடுக்கும் மகத்துவம் பெருமாளின் அருளை பெற்று கொடுக்கும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள், எல்லா நன்மைகளும் உண்டாகும். மேலும் நமது மனதில் இருக்கும் சஞ்சலங்கள், அதாவது ஏதாவது மன கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் தீர்ந்து இறை சிந்தனை அதிகரிக்க இறை அருளை பெற மஞ்சள் நிற பழங்கள், மஞ்சள் நிற தானியங்கள், மஞ்சள் வஸ்திரம் ஆகியவற்றை பெருமாள் பாதத்தில் வைத்து பிரார்த்தனை செய்து மற்றவர்களுக்கும் நாம் தானம் செய்யலாம். மஞ்சள் மங்களம் தரும் பொருள் என்பதால் எல்லா வகையான மங்களமும் உண்டாகும். வருமானம் இல்லாமல் இருப்பவர்கள், தொழில் நஷ்டம், வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கும் அத்தனை தடைகளையும் தாண்டி வெற்றி பெற புரட்டாசி மாதத்தில்
அந்த ஏழு மலைகளின் மேலிருக்கும் ஏழு மலையானின் சாட்சியாக ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் சிறுவர் சிறுமியர்களை வீட்டிற்கு அழைத்து வடை பாயாசத்துடன் வயிறார அவர்களுக்கு உணவு பரிமாறுங்கள். இந்த மாதிரி செய்வதன் மூலமும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையும், மேலும் வருமானம் அதிகரிக்கும். பெருமாள் பக்தர்களுக்கு மனதில் என்றுமே வஞ்சம், பேராசை, அவநம்பிக்கை, தீய எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கோபம், குரோதம் போன்ற எந்த எதிர்மறை விஷயங்களும் இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் நாம் விட்டுட்டு முழுமையாக பெருமாளை சரணடைந்தால் வாழ்வில் எல்லா நலன்களையும் நாம் பெறலாம். விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. இப்படி இந்த புரட்டாசி மாதம் நாம் அந்த ஏழு மலைகளின் மேல் இருக்கும் ஏழு மலையானை நினைத்து, அந்த ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து மனதார வழிபட்டு நமக்கு வேண்டிய வரங்களை பெற்று மகிழ்வுடன் வாழலாம் என்ற கருத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.